விடுதலை பயணம் 3-12. நான் உன்னோடு இருப்பேன். தனிமை நல்லது. மனிதர்களிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்வது வேறு, இறைவனிடம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது வேறு. இறைவனும் தனக்கு தேவையானவர்களை தனக்கென தனியே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படும் பொழுது தொப்புள் கொடி அறுபட்டு அழும் குழந்தை போல் வெறுமை மேலோங்கலாம். நான் உன்னுடன் இருக்கிறேன் எனும் இறைவனின் வார்த்தை உடலையும் உள்ளத்தையும் நிறை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. தனக்கு பிரியமானதே தேவையானதை விட்டுவிட்டு செல்வது கடினமே என்றாலும் இறைவனிடம் தனித்து இருப்பது, அவருடன் இருப்பது சொல்லன்னா இன்பத்தை தரும். அந்த இன்பத்தினை அடைய ஆசைப்படட்டும் நம் இதயம். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற கடவுளுடன் நாமும் உடன் இருக்க உறுதி கொள்வோம். நாமச்சபம். இயேசுவே, நீர் என்னுடன் இருப்பதற்காய் நன்றி. இயேசுவே, நீர் என்னுடன் இருப்பதற்காய் நன்றி.